வரணும். தமிழக மக்களுக்கு சிவகங்கை மாவட்டத்தில் பல புகார்கள். பொங்கல் பரிசு கொடுக்குற இடத்துல மந்திரிங்க குற்றவாளி படம் முதலமைச்சர் படத்தை போட்டு பேனர் வச்சுருக்காங்க. நேற்று தான் உயர்நீதிமன்றத்தையே எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி உத்தரவு போடுறாங்க. ஏற்கனவே பேனருக்கு தடை இருக்குது. இங்கே காவல்துறை இருக்குதா இல்லை மாவட்ட ஆட்சியாளர் இருக்காரா இல்லை வேற யாராவது இருக்காங்களான்னு தெரியல. இங்கே இல்லை இவங்க அப்போ ஓட்டு பண்ணியா கொடுக்குறாங்க பொங்கல் எழுதுவா எழுபடி பழனிசாமிக்கு வேண்டுகோளாக வைக்கிறேன். திருந்தாத ஜென்மங்களுக்கு ஒழிக்கிற நாள் வந்துடுது. தேவையா உங்களுக்கு பேன் வச்சு கலாச்சாரம் பண்ணுறீங்களா? பேன் பண்ண தெரியும் அறிவுல உங்களுக்கு சட்டம் தெரியுமா? மக்களுக்கு தான் சட்டம் போடுவியா? மாஸ்க் போடுவேன் கட்டாய போடுவேன். நீ போட மாட்டியா? தூத்துக்குள்ளேன்னு போடுறது ஒரு சாவர்த்தி இருக்கீங்க. ஒரு பிராணி அப்பா பேன் சாவர்த்தியன்னு நினைக்கிறேன். ரெண்டு வண்டி ஆக்சிடென்ட்டு உங்களாம் எதுக்கே பாதுகாப்பு நாட்டில் எஸ்கார்ட் பாதுகாப்பா உங்களுக்கு? கொலைக்காரன் கொள்ளைக்காரன் பாதுகாப்பு நாட்டை பாதுகாக்க வாங்க என் முதல்ல தேவையா உங்களுக்கு? இல்லை ஒரு மேனே அடிச்சுக்க அந்த கடைக்கு உள்ள போகிறதுக்கே முடியல. சாக்கடை மாதிரி இருக்குது கடை. அதில் விளம்பரம் இவருக்கு எழுபடி பழனிசாமிக்கு விளம்பரம் மக்களை காக்கிறவர் குற்றவாளி படத்தை போட்டு போட்டு வெக்கமா இல்லை உங்களுக்கெல்லாம்? மோடி காப்பா பார்க்குறியா? மோடிக்கு ஆப்பு வருது தேவையா உங்களுக்கு? சட்டம் போடல இம்மதிக்காக கற்றுக்கோ. ஆரணியில் எப்படி நெட்டு பண்ணி எல்லா கடையும் காலி பண்ணியிருக்காங்க பேனர்லாம் கேது போட்டு விடமாட்டேன் உங்களா விடமாட்டேன். சீஃப் ஜஸ்டிஸ் மெட்டம் பண்ண போ நீதிமன்ற உத்தரவு போட்டு தடை போடுற பாடு மேலே வச்சு வேடி பார்க்கறதுக்கு எதுக்கு டிபார்ட்மெண்ட்டு எதுக்கு மாவட்ட ஆட்சியாளர் கேட்டுக்கா உன் பிள்ளை போடுத்துக்கா படுத்தா போடுறேன். மாணவ ஏனோ சூடு சொல்ல கொஞ்சம் இருக்குன்னு நினைக்கிறேன். நல்ல குடும்பம் இருந்தால் தடுற மாதிரி கற்றுக்கோ முதல்ல. தேவையில்லை மக்களுக்கு துன்புறுத்தாத தேவையா உங்களுக்கு? அங்கே லட்சக்கணக்கான உயிரிழப்பு போராட்டம் கிடக்கிறா அவனுக்கு வாய்ப்பு குறை கொடுக்க யோகிதே இல்லை. விளம்பரம் அவனுக்கு தேவை வெக்கப்படுற பொங்கல் அப்போ ஒரு படமா கொடுக்குற ஏன் கொள்ளாச்சி அவன் கொடுக்குறியா? படம் வைக்கிறேன் கோர்ட்டில் வச்சியா சி புதுச்சி போயிருக்காரு வைக்கிறேன். மிச்சம் பண்ணுற 10:30 நீங்கள் 2:30 மிச்சம் பண்ணுற இருங்க உனக்கு வைக்கிறேன் ஆப்பு வைக்கிறேன். கையெழுத்து போட்டு குத்துறிய கோர்ட்டில் வைக்கமா இல்லை பேனர் வைக்க மாட்டேன். எல்லாத்தையும் பேனர் தேர்தல் எல்லாத்துக்கும் பேனர் மானம் கட்டவங்களை ஏழை நாட்டில் வாழறீங்க மக்கள் ஏழை மக்கள் கோயிலி வேடி பார்க்குறீங்களா? ஏன் கொள்ளாச்சி வந்து கொடுக்க வேண்டியதானே போய் எதுக்கு அரசு தேர்ற வச்சுக்கிறேன். ஒரு மாதம் சோத்துக்கு ஒரு சோழ எப்போதும் உங்களை மாதிரி பிச்சைகளில் பாட கற்றுக்கல. முன்னாள் முதல்ல கட்சி கவிழ்ந்த ராஜாஜியோட பாட கற்றுக்கிட்டேன். கொள்ளக்காரன் கொள்ளக்காரன் பாதுகாக்கிற பாட கற்றுக்கல தெரியுதா? சிறந்த முறை நீ மதிக்க கற்றுக்கோ. தேவையா உங்களுக்கு? பண்ணுறேன் எதுக்கோ வந்தேன். தேவை உங்களுக்கு விளம்பரம் சுய விளம்பரம் கவர்மெண்ட் அரசாங்கம் பண்ணு சுய விளம்பரம் பொங்கல் பண்ணியா கொடுக்குற கொள்ளாச்சியை பத்தில
வைக்கிறேன், சீஃப் ஜஸ்டிஸ் மென்ஷன் பண்ணுறப்போ ஆட்சியாளர்லாம் நிற்கிறேன் கோர்ட்டில். வைக்க மாதிரியா நீங்களா நாட்டு மக்களை காப்பாற்றி சொல்லி வர்றதுக்கு? சூடு சொன்ன கொஞ்சம் இருந்தால் இப்போ நல்ல குடும்பம் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ கூட திருந்துங்க, திருந்தாத ஜென்மங்களுக்கு பாட கற்பிக்க நாள் வந்துச்சு கிட்டங்க. வருத்தத்தோடு தெரிவிக்கிறேன். பேனர் உங்களுக்கெல்லாம் நாட்டில் சாகிட்டுதான் போகணுமா? இருக்கு எல்லாமே சேரதான் இருக்கு. என்ன சட்ட மூல நீங்க மதிக்கணும். நல்லவன் இருக்கான் கெட்டவன் இருக்கான் நான் பேச வரல. சட்டவரும் தெரியுமா தெரியாதா? எனக்கா எடுக்கிறீங்க? நீதிமன்றத்தில் கையெழுத்து போட்டிருக்காங்க. உங்கள் இபிஎஸும் ஓபிஎஸும் வைக்க மாட்டேன்னு தேவையாதெல்லாம் அவங்ககிட்ட பண்ணியா கொடுக்குறாங்க. அடுத்தாங்க பணம் மக்கள் வரி பணம் கொடுக்குறீங்க, அது உறவுகளும் தானே வாங்க. நேற்று கோர்ட்டில் ஆர்டர் போடுற மறுபடியும் தெரியாது அறிமுகம் தெரியாது. நான் உங்களுக்கு கூட சொல்லு, நான் உங்களுக்கு கூட சொல்லு, தலையே செல்ல நீங்க என்ன பண்ணுவீங்க? நல்லா சரிங்க தானே? அது வேற விஷயம். நான் யாரா இருந்தாலும் கேட்பேன், ஜனாபி விடு கேட்பேன் கேள்வி. தப்பு நாங்க அந்த மாதிரி நாட்டுல வளரலையே தலைவர்கள்லாம் கொள்ள கொள்ளடிக்கிறதான பாத்துட்டு இருக்காங்க. நாட்டுல எப்படி கொள்ளடிக்கலாம், எப்படி வரலாம்,
முடி வருது டாடி வருது என்ன வருது எனக்கு வர ஆள் வராங்க நான் கேஸ் போட எஃப்ஐஆர் போட விட மாட்டேன் நான் தான் இருக்கேன் சட்டத்தை நீ மூலம் மறிக்காத மற்றவங்களை மதியம் சொல்லி மாஸ்க் போடாத அதை போடாத ரெண்டு கார்பரேஷன் வண்டி உள்ள போட்டு அரெஸ்ட் பண்ணி போடுறாங்க தெரியுமா நேற்று சென்னையில் வர வழியில் வண்டி ஓடுறான் கார்பரேஷன் இவெல்லாம் ஐயே இந்த நாட்டில் என் டிரைவர் மாட்டி முடிக்கிறான் கோர்ட்டில் இப்போ வண்டி ஓட்டி பேட்டரி வண்டியை ரெண்டு வண்டி பேப்பர் வந்துருக்கீங்க வர வழியில் பார்த்தோங்க கல்யாணம் தேனுக்கு சம்பளம் வர கம்மி இடத்துல துட்டு வாங்கி உட்காந்துருக்கோம் மானம் கேட்டவங்க நாட்டிலேயே வாழறாங்கன்னு தெரியல கடத்த மதிக்கிட்டு அதிகாரி சம்பளம் அது பேரை போட்டுக்கல நாற்பது ரெண்டு போலீஸ் போய் தொழில் ஒரு காரில் ஏன்னா தியாகி நாட்டில் எனக்கு தேவையே இல்லை நீயே வர்றீங்கல்ல உங்களுக்கு என்ன பொறுப்பு இருக்கு கோர்ட்ல விளம்பரம் மக்கள் வரி பண்ணல விளம்பரம் உங்களுக்குலாம் சொல்லுங்க எஃப்ஐஆர் போட்டு எனக்கு பயனர் ஸ்டேஷனுக்கு போகணும் மூணு வருஷம் ஜெயில் கண்டெம்ட் ஆர்டர் நான் வாங்கினவன் 2019 எடுக்கிறது சாரி ஸ்டேஷனுக்கு எடுத்துகிட்டு போகணும் எஃப்ஐஆர் கதையை எனக்கு வரணும் இல்லைன்னா வேறு மாதிரி ஆகிடுவேன் ஓபனாக சொல்கிறேன் நான் இதுக்காக வரல இங்கே வேறு எதுக்கோ வந்தேன் நம்பர் ஒரு வாட்ஸ்அப் அனுப்பியிருக்கேன் அந்த அனுப்பி சரிங்க போன போ செவன் எப்படி யார் போனோம் யார் வச்சிருந்தாலும் நான் சிஎம் நான் பார்த்துக்கேன் போட்டு வைத்தி பார்த்தீங்க முடியலங்க நீங்கள் போயிட்டு பேசுங்க கடைச்சி வரத்த கூட இடம் இல்லை சாகர நாட்டில் நாடு மேண்டது உங்களுக்கு தேவையில்லை கீழே எடுத்துட்டு போவேன்
ஹலோ ஹலோ வணக்கம் யாரு என்ன என்ன வேணும் உங்களுக்கு என்ன தெரியும் என்ன என்ன வேணும் என்ன வேணும் சொல்லுங்க என்ன வேணும் சொல்லுங்க என்னத்துங்க என்ன வேணும் நான் பேனை கட்டிட்டு இருக்கேன் போ நீ பேனை கட்டிட்டு இருக்கீங்க போலீஸ் வச்சு சிவகையில் பேனை கட்டிட்டு இருக்கேன் நம்ம தேவையில்லாத டென்ஷன் பண்ண இரும்பு ஃப்ரேம் தமிழக மக்களை பார்த்தீங்களா சிவகங்கையில் அதிகாரிகள் செய்ய வேண்டிய வேலையை டிராபிக் அதிகாரம் செய்ய வேண்டியதாக இருக்கு. ஏன்னா யாருக்கும் கண் தெரியாது, சட்டத்தை அமல்படுத்துறதுக்கு தெரியாது யாருக்கும். பார்த்தீங்களா இளவரசி பேனர் மக்களை காப்பாற்றுறவர் எடுபடி பழனிசாமியுடைய சேர்த்து வேலையை பார்த்தீங்களா ரேஷன் கடை ரோடில் அந்த ரேஷன் கடை போகிறதுக்கு இடம் இல்லை, குப்பை தேடி மாதிரி இருக்குது. இதை பார்க்கறதுக்கு யோகிதை இல்லை, விளம்பரப்படுத்துகிறாரு அரசாங்கம் வரி பண்ணுறது செலவு பண்ணி. நேற்று கோர்ட்டில் உத்தரவு போட்டிருக்காங்க, அப்படி போட்டோ நடவடிக்கை எடுக்கல. நான் எதுக்கு அதிகாரிகள்? நேற்று கார்பரேஷன் வண்டி ரெண்டு குப்பை வண்டியை போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, பேப்பரில் வந்திருக்கு. இன்னைக்கு அதிகாரிகளுக்கு எதுக்கு சம்மந்தம் தெரியல எனக்கு. ஆர்டிஓ கமிஷனர் எல்லாம் எதுக்காக இருக்காங்க நாட்டில்? அது சேர்ந்து போனுங்க. அது வண்டி திருப்பு வண்டி திருப்பு
சொல்லமா இருவர் போமா இருங்க உங்க ஓட்டுமா தேவர போறீங்க சரி சார் பாட பத்தி அவனே அனுப்புறேன் மகள் இங்கே ஒரு வேலையா இருக்கேன் இங்கே டிராபிக் ராமசாமி சார் இங்க இருக்காப்புல கலந்துல அவர் கூட ரெண்டு பேசிட்டு இருக்கேன் இந்த அனுப்பிடுவேன் உங்களுக்கு உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை எனக்கு கூப்பிடுங்க சரிங்க சார் சரிங்க புரியுங்களா அப்ப கரெக்டான ஒரு நேர்மையான அதிகாரி சார் அது பாருங்க அதெல்லாம் வேண்டாம் இருக்க நல்ல எல்லாம் நேர்மையா அதிகாரி தான் பயந்து வாழறாங்க அது இருக்க கூடாது அவங்களுக்கு சொல்லி குத்தம் இல்ல நாட்டை குடிச்சு ஆகி வச்சிருக்காங்க சட்டத்தை மோத மதிக்கணும் நீ மேல மதிக்க அப்பதான் மத்திய மதிக்க சொல்ல முடியும் நீ மாத்து போடுறதை பேட்டி கொடுக்குற பத்து மாத்து போடுற அவன் எழுத வேணும் அவங்களா என்ன நடந்து கொடுக்குறாங்க நான் இதுக்காக வரலைங்க காலையில் எந்த மாதிரி வந்து நான் வரேங்க தேவையா எனக்கு அந்த அளவுக்கு பப்ளிக் எம்பேல மேண்ட மாதிரி நம்பிக்கை வச்சிருக்காங்க அதான் உண்மை நாட்டில் ஐயா போய்யா பாப்பிரம் முதல்ல பிரகாஷ் பண்ற வேலைக்கு அவன் மாட்ட முடியலாம் பாவம் வண்டி சைடில் இருக்கு இன்னும் பேப்பர் வந்துருக்கீங்க தேவையாது ஆர்டிஓ கமிஷனர் பேசுறாரு என்கிட்ட என்ன பண்ணுறாங்க சார் கேட்குறாரு சொல்லி இப்போ தூக்கு சாகுங்க ஓ இல்லை ஆர்டிஓ வேலை அது